இந்த வீடியோவை வழங்குபவர் Dream Alliance. வரம் பார்க்கும் புதிய அலைன்ஸ் dreamalliance.com. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பிரஸ் செய்தால் எங்கள் சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள். வரம் பார்க்கும் புதிய அலைன்ஸ் dreamalliance.com. dreamalliance.com. இது நம்ம வீட்டு கல்யாணம். தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு கலை இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மார்ஷல். சார், தேர்தல் பரப்புரை, உள்ளாட்சி தேர்தலுக்கான பரப்புரை அங்கங்கேயும் சூடு பிடிக்க தொடங்கிடுச்சு. கூட்டணியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் தனித்தனியாக போட்டிக்கிடுறாங்க. கடந்த முறை போல வழக்கம் போல இப்போவுமே அந்த பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற நிலைப்பாட்டை ஒரு சில தலைவர்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக இப்போ சமீபத்தில் சி வி சண்முகம் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு ஒரு பாரம் இருந்தது, அதை இறக்கி வச்சிட்டோம். ஒரு விஷயத்துக்காக நம்ம மேலே ஒரு இது பழி இருந்தது, அது இப்போ நம்ம மேலே இல்லாமல் போயிடுச்சு. தனித்து நிற்கிறதுனால தொண்டர்கள் அதிக உற்சாகமாக இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாரு. அதை எப்படி பார்க்கறது? இல்லை, சி வி சண்முகம் அவர்கள் எப்பயுமே பாஜக எதிர்ப்பு நிலையை எடுக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் அவர் ஒருத்தர், பலர் எடுக்கிறாங்க அதில் அவர் ஒருத்தர். அதில் வந்து அவர் எப்பயுமே உள்ளரங்க கூட்டங்களில் தான் இது மாதிரி சொல்கிறாரு. அவர் வெளிப்படையாக பொதுக்கூட்டங்களில் இது பேசுறது இல்லை. அதிமுக உள்ளரங்க கூட்டங்களில் அவங்க பேசுகிறாங்க. அது வந்து அவங்களுடைய கட்சிக்குள்ளே பேசுகிற விஷயம். அது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி பொது வெளியில் வராத விஷயத்தை பற்றி பத்திரிகைகளும் மற்றவங்களும் பேசுகிறது சரியாக இருக்குது. உதாரணமாக பாஜக பொருளாளர் எஸ்ஆர் சேகர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. சி வி சண்முகம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றாரு. ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள் ஆண்மையற்றவர்கள் சொன்ன இவங்க கட்சியை சார்ந்த நிர்வாகி நயனார் நாகேந்திரன் மேல இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவ்வளவு பொது வெளியில பேசுறார் அவர், கட்சி கூட்டத்துல பேசல. கட்சி கூட்டத்துல பேசுறத வந்து ரகசியமா பேசக்கூடிய விஷயங்கள், அதுல பல விஷயங்கள் டிரான்சாக்ட் ஆகும். அது கட்சியினுடைய கருத்து இல்லாம கூட இருக்கலாம். அதனால அதை சி வி சண்முகம் அவர்களை அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட்டாக அவர் ஆதரித்து தான் பேசியிருக்காரு. அவர் பேசுனது சரி, அவருக்கு இந்த உரிமை இருக்குது, அவர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்கிட்ட கேட்குறதுக்கு பாஜக யாரு? பாஜக எங்களுக்கு இப்போ கூட்டணியில் இல்லை, முன்னாள் கூட்டணியில் தான் இருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இருப்போம்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இருப்பாங்களாங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், அது அப்போ முடிவு பண்ணுவோம் சொல்லியிருக்காரு. ஸோ நான் இந்த தேர்தலுக்கு டெக்ளரேஷனுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இந்த பாஜகவோட கூட்டணியை வந்து பெரும்பாலான அடிமட்ட அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்பவில்லை. இந்த கூட்டணியை தலைமை மேலும் கூட்டணி பற்றி பேசி கூட்டணிக்கு வர முயற்சி செய்தார்கள் என்றால் கீழிருந்து ஏகப்பட்ட நிர்பந்தங்கள் ப்ரெஷர் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். தொண்டர்கள்ட்ட வந்து நிர்வாகிகளிடமிருந்து தலைமைக்கு பெரிய அளவுக்கு ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் வந்தால் அந்த தலைமை வந்து அதுக்கு அடிபணிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் சொன்னேன். அதை பாஜக வெளியேற்ற வேண்டிய நிலைமை, பாஜக தானாக வந்ததாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா அங்கே இடம் இல்லை அவங்களுக்கு. நீங்கள் வந்து மாநகராட்சிகளுக்கு மட்டும் வார்டுகள் விஷயத்தில் எங்கிட்ட பேசலாம். நீங்கள் கேட்குற மாநகராட்சிகளை நாங்கள் உங்களுக்கு ஒதுக்க முடியாது. அது தேர்தலுக்கு பின்னாடி மறைமுக தேர்தலில் பார்க்க வேண்டிய விஷயம், அப்போ பார்த்துக்கிறலாம். இப்போ யாருக்கு ஒதுக்க முடியாது என்று பாஜக உறுதியாக சொல்லிட்டாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் வார்டுகளை மட்டும் நாங்கள் தர்றோம், மாநகராட்சி வார்டுகளை மட்டும். நீங்கள் நகராட்சி மற்றும் பேரூராட்சி வார்டுகளை எங்கள் மாவட்ட கமிட்டிகளிட போய் தான் நீங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க. பல மாவட்ட கமிட்டிகள் வந்து பாஜகவை நாங்கள் சேர்க்க மாட்டோம் கூட்டணியிலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சீட்டு கூட தரமாட்டோம்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. இந்த நிலைமையில் அங்கே போய் என்ன பேச முடியும்னு பாஜகவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்மளை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடு தான் இது என்று அவர் தெரிந்து கொண்டார்கள். அதனால் அவங்க இப்போதைக்கு நாங்கள் தனியாக போய் போட்டி போடுறோம், எங்கள் பலத்தை பார்க்க போகிறோம், அது இது சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பலம் இருக்குது, என்னத்தை பார்க்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அதனால் திரும்ப 2024 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு வருவோம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சரியான தருணத்தில் அதிமுக காலவாரி விட்ட பாமக, திமுகவுக்கு ஆதரவாக இந்த தனித்து நின்ற பாமக உள்ளாட்சி 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தல்கள்ல அவங்களும் என்ன சொல்கிறாங்க, 2024 நாங்கள் ஒன்று சேர்ந்துக்கிறோம் சொல்கிறாங்க. அப்போ இவங்க நினைச்சப்போ தனியாக போவாங்க, இவங்க நினைச்சப்போ உள்ளே வருவாங்களா? பாஜக வந்து இப்போ அதிமுக 2024 இந்த ரெண்டு கட்சிகளையும் கூட்டணி வச்சா அடிமட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் கழகம் ஏற்படும். நிச்சயமாக அதை தொண்டர்கள் நிர்வாகிகள் அடிமட்ட நிர்வாகி ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதிமுக தலைமை
அவங்க புறக்கணிப்பாங்க, அதான் நடக்க போகுது. இதில் ஜெயக்குமாரும் திரு சி வி சண்முகமும் ஒரு ஸ்டாண்டில் பேசுகிறாங்கன்றது ஒன்று. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறப்ப ஏன் கூட்டணியில் இல்லைன்ற அந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள்ட்ட கொஞ்சம் ஆவேசமானார். ஆனால் அவர் அந்த இதில் கரெக்டாக தானே இருக்காரு? என்ன வகையில் கரெக்டாக இருக்கார்? அவர் கூட்டணியோடு தொடரும்னு சொல்லி இருக்காரா? ஆமாம், அதுதான் கரெக்டு. அவங்க அப்படி இருந்தாலும் கீழ்மட்டத்தில் கலகம் ஏற்படும். தொண்டர்கள், அதுதான் நான் சொன்னேன், தொண்டர்கள் நிர்வாகிகளும் தலைமைக்கு எதிராக பெரிய அளவுக்கு கலவரம் செய்வாங்க. 2024 இவங்க தேர்தலில் அவங்க கூட போனாங்கன்னா, எங்க அறிவுபூர்வமாக யோசிச்சா பாமகவோட போகிறதுனாலையும் பாஜக போகிறதுனாலையும் தான் போனதுனால தான் அதிமுக திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியல. அவங்க தனித்து நின்றிருந்தாலே ஆட்சிக்கு வந்திருப்பார்கள் என்பதை என்னுடைய கருத்து. நான் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இதை சொன்னேன் நான். இவங்க பாஜகவோட கூட்டணியோட போகிறதுனால சிறுபான்மையினர் 15% 12% அப்படியே திமுகவுக்கு போயிடுறாங்க. திமுக தன்னுடைய கணக்கை எப்படி ஆரம்பிக்குது? வாக்கு என்னும் மையத்தில் +12 ஆரம்பிக்குது. அதிமுக தன்னை கணக்கை -12 ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சிறுபான்மையின் ஒட்டுமொத்தமாக திமுக கணிச்சிடுறாங்க பாஜகவோட கூட்டணி இருப்பதனால. பாஜக அந்த அளவுக்கு உங்களுக்கு பலத்தை கொடுக்க முடியுமா? 2-3% வாக்குகளை தான் அவங்களுக்கு இருக்குது, மீது 10% இவங்களுக்கு லாஸு. இந்த அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு அப்படின்னு மு க ஸ்டாலின் ஒன்று தொடங்குறதுக்காக அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் எழுதினார். திரு ஓ பன்னீர்செல்வம் அதை நிராகரிச்சிருக்கார், நாங்கள் அதில் இணைய விரும்பல அப்படின்னு சொல்லி. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சமூக நீதிக்கான அந்த கூட்டமைப்பு உருவாக்குறதுல யாரும் வரப்போறதில்ல. நீங்கள் ஏற்கனவே நீட் தேர்வுக்காக பல மாநிலங்களுக்கு கடிதம் எழுதுனீங்க, வாங்க ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணும். இதுவரைக்கும் எந்த மாநிலமும் உங்களுக்கு ஆதரவாக வரல. இப்போ நீங்கள் சமூக நீதிக்காக கடிதம் எழுது. எதுக்காக சமூக நீதி கூட்டமைப்பு உருவாக்குறாரு? சமூக நீதி எங்கெங்கே கெட்டுப்போச்சு? எல்லா மாநிலங்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அரசு மத்திய அரசு பதவிகளில் 27% இட ஒதுக்கீடு இருக்குது. அது மண்டல் கமிஷன் சிபாரிசின்படி விபி சிங் அரசு கொண்டு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிலையும் 27 மருத்துவ படிப்புகளுக்கு மத்திய தொகுப்புக்கு ஒதுக்கக்கூடிய இடங்களுக்கும் 27% தான் மாநில மத்திய அரசாங்கம் சட்டம் ஏற்றிருச்சு, அதை உச்சநீதிமன்றம் அங்கீகரிச்சிருச்சு. இனி 50% கொடுக்கணும்னு சொல்லி அதிமுக போட்ட கேஸு இப்பையும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அந்த மத்திய தொகுப்புக்கு தரப்பட்ட இடங்களில், மருத்துவ இடங்களில் 50% ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அதிமுக போட்ட அந்த மனு கேஸு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி நிலுவையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இடஒதுக்கீட்டுக்காக யார் பெருசாக ஃபைட் பண்ணிட்டாங்க? திமுக 31% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, அதிமுக வந்து அதை 50% அதுக்கு சட்ட பாதுகாப்பையும் பெற்றார்கள். அப்படி இருக்கும்போது யாரு உங்களுக்காக, நீங்க வந்து சமூக நீதிக்காக இனிமேல் மேல என்ன ஃபைட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க நிலப்பங்கீட்டுக்கு ஒத்துக்கிருவீங்களா? ஒத்துக்கிறீங்களா? உழுபவனுக்கு நிலம் என்ற கோஷத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா? தலித் மக்களுக்கு 22% அவங்களுக்கு தேசிய சொத்துக்களை பகிர்ந்து தருவதற்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு கூட 1000கணக்கான கோவில்களில் தலித்துகள் உள்ளே நுழைய முடியல. 1967 இருந்து மார்க்சிஸ்ட், இது திமுக திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்காங்க, திமுகவும் அதிமுகவும் தான் இருக்காங்க. பெரியார் வந்து தலித்துகளுக்காக ஆலய பிரவேசத்தை முன்னின்று நடத்தினார். ஆனால் அவருக்கு போன பிறகு அந்த திமுக தலித்துகளுக்கான பிரச்சனைகளை முன்னெடுப்பதை கைவிட்டுருச்சு. அதை எடுத்தால் அவங்களுக்கு எதிராக கிராமங்களில் இருக்கக்கூடிய முன்னேறிய ஜாதிகள், ஜாதி இந்துக்கள், இடைநிலை ஜாதி இந்துக்கள், இவங்கெல்லாம் தங்களுக்கு எதிராக, அதாவது ஓபிசி தங்களுக்கு எதிராக போயிடுவாங்களோ பயம் அவங்களுக்கு. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அகில இந்திய தலைமையை தாங்கள் வந்துடலான்னு ஒரு மனப்பால் இருக்கலாம், ஒருவேளை ஒரு ஆசை இருக்கலாம், இருந்தால் பரவாயில்ல இருக்கட்டும், பட் அதுக்கு இது உதவாதுன்னு நான் சொல்கிறேன். சமூக நீதி கூட்டமைப்பு என்பது உறவு உதவாது, மாநிலங்களுடைய சுயாட்சி கூட்டமைப்பு தான் உதவும். அதான் என்னுடைய திமுகவுக்கு நான் சொல்கிற விஷயம் அதான். இதில் அந்த நீட் விலக்கு தொடர்பாக அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாங்க, அதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தாங்க. ஆனால் நாங்கள் ஆதரவு கொடுப்போம், ஆனால் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்றாங்க. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்றதுல அவங்களுக்கு என்ன சார் தயக்கம்? என்னென்னா அவங்களுக்கு ஆதரவாக கவர்னர் பேசியிருக்காரு. அந்த அவர் திருப்பி அனுப்பும்போது மசோதாவை அதுலேயும் சொல்லியிருக்காரு, அதிமுக கொண்டு வந்த 7.5% என்பது இப்போ இன்னைக்கு 500க்கு மேற்பட்ட 600 மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதனால் நீட்டுக்கு முன்பு இருந்த முறையை விட இது சிறப்பான முறைன்னு சொல்கிறார் அவர். ஸோ இவங்களை பாராட்டியிருக்காரு. ஸோ ஆளுநருக்கு எதிராக தங்களை நிறுத்திக்கிறதுக்கு அவங்க விரும்பலை, அதனால தான் போகலை அதில். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும்
அதில் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் சொல்லிட்டாங்க. 8ஆம் தேதி சட்டமன்றத்தில் அவங்க அதில் கலந்துக்கிற போகிறாங்க. இன்னொன்று என்னென்னா, என்ன முடிவு எடுக்க முடியும், திரும்பவும் வந்து சட்டத்தை இயற்றி கவர்னருக்கு அனுப்புறது தானே, அதே ப்ரொசீஜர் தானே, திரும்ப திரும்ப செக்கு மாடு மாதிரி நம்ம சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குறோம், கவர்னர் சுற்றியே வந்துட்டுருக்குறோம். அது பிரயோஜனம் இல்லைங்கிறேன் நான். கவர்னர் திரும்பி அனுப்பிச்சா என்ன செய்வார், அவர் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பார். அவருக்கு அந்த டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான கால அவகாசம் அவருக்கு கான்ஸ்டிடியூஷனில் தரலை, அதனால் எவ்வளோ காலம் வேணாலும் வச்சுக்கலாம். அவர் அப்படியே போனால் கூட ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா ஜனாதிபதிக்கு அனுப்புவார். இந்த பிரச்சனையில் கவர்னர் திருப்பி அனுப்பிச்சது பெரிய தவறு. ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து மத்திய பொதுப்பட்டியல் இருக்குது. பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் சட்டம் ஏற்றி இருக்குது, நீட்டை வேணும்னு சொல்லிட்டு. நீட்டு வேணாம்னு சொல்லி மாநில அரசாங்கம் சட்ட வரைவு அனுப்புகிறாங்க. இப்போ ரெண்டுக்கு முரண்பாடு வரும்போது, மத்திய அரசாங்கம் இயற்றிய சட்டம் தான் செல்லுன்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, அரசமைப்பு அதுதான் சொல்லுது. ரெண்டு பேரும் முரண்பட்டுக்கு ஒரு சட்டங்களை இயற்றினாங்கன்னா பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய பிரச்சனையில் மத்திய அரசாங்கம் இந்த சென்ட்ரல் லாவில் சூப்பர் சீட் தி ஸ்டேட் லான்னு தான் சொல்லுது கான்ஸ்டிடியூஷன். அப்போ என்ன ஆகும், அதில் விதிவிலக்கு வேணும்னா, இப்போ அதில் விதிவிலக்கு மட்டும் வாங்கலாம், மாநில அரசு என்ன செய்யலாம், விதிவிலக்கு வாங்கலாம். அந்த விதிவிலக்கு தரக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும்போது கவர்னர் என்ன செய்யணும், மாநில கவர்னர், தமிழ்நாட்டு கவர்னர் குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பிச்சிருக்கணும். அவர் தானே முடிவு பண்ணணும். இவர் யார் அதை திருப்பி அனுப்புறதுக்கு, இவர் அதன் மேலே முடிவு எடுக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் இல்லாத போது ஏன் ஒரு இன்னொரு முடிவு எடுத்து, எதிரான முடிவு எடுத்து திருப்பி அனுப்புகிறாரு? இது கவர்னருடைய அதிக பிரசங்கித்தனம், தன்னுடைய வரம்பை மீறி அவர் செயல்படுறாரு, கண்டிக்கத்தக்கது. கான்ஸ்டிடியூஷன் படி இது தவறானது. மாநில அரசு கவர்னர் மீது வழக்கு தொடுக்கணும். இதுக்காக கவர்னர் தன்னுடைய எல்லையை வரம்பை மீறிட்டார் சொல்லி மாநில அரசு சுப்ரீம் கோர்ட்லேயே வழக்கு தொடுக்கணும், தோலுரிக்கணும் கவர்னரை. கவர்னருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. மாநில பட்டியலில் இருந்தால் அந்த விஷயத்தில் அவர் இந்த மாதிரி செய்யலாம், ஆனால் பொது பட்டியலுக்குரிய விஷயத்தில் அது எக்ஸம்ஷன் மட்டும்தான் கொடுக்கக்கூடியங்கிறப்ப, அந்த எக்ஸம்ஷனையும் குடியரசுத் தலைவர் மட்டும்தான் கொடுக்க முடியாது, அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குங்கிற முறையில் அவர்கிட்ட தான் அனுப்பணும். இவரையும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை இவர் கையில் எடுத்துக்கிறாரு, புரிசி புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீட்டை பொறுத்தவரையில் இவங்க வந்து போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளுமே அரசியல் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க, அரசியல் ஆதாயத்துக்காக நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே கவர்னரை சுற்றி வந்துட்டு இருக்காங்க, அதிகாரமே இல்லாத கவர்னரை சுற்றி நீங்கள் சுற்றி வந்துட்டு இருக்கிறீங்க. நீட்டு விஷயத்தில் என்ன இருக்குன்னா, உச்ச நீதிமன்றம் தான் இறுதியாக தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசாங்கம் கூட ஒரு ஒப்புதலை தர முடியாது. மத்திய அரசாங்கம் நீட்டுக்கு அனுமதி கொடுத்தா கூட, குடியரசுத் தலைவர் மூலமாக அனுமதி கொடுத்தா கூட அதை உச்ச நீதிமன்றம் தடை செய்யும். இது அடிப்படை பிரச்சனை, ஃபண்டமெண்டல் ரைட்டை பொருத்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இதனுடைய கான்ஸ்டிடியூஷனாலிட்டி, அரசமைப்பு தகுதி தன்மை பற்றி நாங்கள் இன்னும் விவரமாக பேசலை. அதனால் தற்காலிக தீர்ப்பை தான் தர்றோம் சொல்லி 5 நபர்கள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க 2016. அது தற்காலிக தீர்ப்பு. அதில் கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டினை நாங்கள் அலசி ஆய்வு செய்யவில்லை, முழுமையாக செய்யலை. அதனால் ஒரு 11 நபர்கள் கொண்ட ஒரு அமர்வை நாங்கள் உருவாக்குவோம், அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு தான் நீட் விஷயத்தில் இறுதி தீர்ப்பு தரும் சொன்னாங்க. சொல்லி 5 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த 5 அமர்வு வந்து 11 நபர்களை கொண்ட அமர்வை இனிமே நியமிக்கவே இல்லை. முந்தைய அதிமுக அரசாங்கம் ஒரு மனு போட்டாங்க, அப்பீல் போட்டாங்க. நீங்கள் உடனே அந்த 11 ஜட்ஜஸ் கொண்ட ஒரு அமர்வை உடனடியாக அமைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது எங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்ல வேண்டியதில்லைன்னு பதில் சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் திமிராக பதில் சொல்லுச்சு. ஆனால் இந்த 5 வருடங்களாக கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டினை பற்றி ஆய்வு நடத்தாத ஒரு தற்காலிக தீர்ப்பின் அடிப்படையிலேயே நீட் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது அநியாயமானது, இது அராஜகமானது, உச்ச நீதிமன்றம் செய்யக்கூடிய அராஜகம். இதை வந்து அவங்க வந்து உடனே கான்ஸ்டிடியூஷன் 11 மெம்பர் பெஞ்சை அமைக்கணும், கான்ஸ்டிடியூட் பண்ணணும். அது செய்ய, ஆனால் அதுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா, இப்போ ஒரே வழிதான் இருக்குது. பிரசிடென்ட் மூலமாக அவருக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் கான்ஸ்டிடியூஷனுடைய 143 பிரிவில் கொடுக்கப்பட்டது. அதன்படி அவர் ஒரு ரெஃபரன்ஸ் அனுப்பலாம் உச்ச நீதிமன்றத்துக்கு, நீங்கள் அந்த 11 மெம்பர் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சை உடனடியாக அமைத்து 6 மாதத்தில் இறுதி தீர்ப்பை கொடுங்க அப்படின்னு அவர் அனுப்பலாம். அதுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் பிரசிடென்ட்டுக்கு, நீங்கள் அனுப்புங்க, அந்த தீர்ப்பு என்னவாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிறணும், வேறு வழி இல்லை. அதில் கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டினை டீல் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு சாதகமாக நீட்டை ரத்து செய்யக்கூடிய தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதை செய்யணும் ஒரு ஒன்று. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, நான் திரும்ப அதைத்தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீட்டு இல்லாத காலத்தில் கட் ஆஃப் மார்க் வச்சு, ப்ளஸ் டூ கட் ஆஃப் மார்க் வச்சு அட்மிஷன் நடந்துட்டு இருந்துச்சு மருத்துவ படிப்புகளுக்கு 2006 அது கிட்டத்தட்ட 9 அமுலில் இருந்துச்சு. அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் வர முடியல, 9 344 பேர் தான் வர முடிஞ்சது. இது நான் சொல்லலை, ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கை, இவங்க அமைத்த திமுக அமைத்த ஏகே ராஜன் கமிட்டி சொல்லுது. அதுதான் கவர்னர் சொல்றாரு, நீ நீட்டுக்கு முன்னாடி 1% தானே வந்துட்டு இருந்தீங்க, இப்போ நீங்க 8.5% 7.5% பிறகு 1% 8.5 9% வரைக்கும் வர்றீங்கள, எது அனுகூலமான நிலைமைன்னு அவர் கேள்வி கேட்கிறார். நீங்க திரும்பவும் ரிவர்ட்டிங் பேக் டு பிளஸ் டூ கட் ஆஃப் மார்க் இஸ் நாட் கரெக்ட். என்ன பண்ணணும் நான் சொல்றேன்னா, நீங்க உள் ஒதுக்கீடு தருவதற்கு, ப்ரொபோர்ஷனேட்டா தருவதற்கு, சதவிகித ரீதியாக தருவதற்கு உங்களுக்கு அரசாங்கத்து மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கு. நீங்க என்ன செய்யணும், 7.5 ஏன் நிறுத்தினீங்க, 7.5 நிறுத்த வேண்டியதில்லை. தமிழகத்தில் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகள், உதவி பெறும் பள்ளிகள் படிக்கக்கூடிய, ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிக்கக்கூடிய, மாநில பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மொத்தமாக தரக்கூடாதுன்னு சொல்கிற ஏ கே ராஜன் சொல்கிறாரு. உள் ஒதுக்கீடு தரும்போது எல்லாருக்கும் சேர்த்து தரக்கூடாது, ஏன்னா அதில் ஆங்கில வழி படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதுல தேர்ச்சி பெற்று மேலே வந்துடுறாங்க, தமிழ் வழி படிக்கக்கூடிய மாணவர்கள் வர முடியாமல் போயிடுறாங்க. அதனால் பல பேரும் தமிழ் மொழி படிக்கிறவங்க, மொழியில் படிக்கிறவங்க ஆங்கில மொழிக்கு மாறிட்டு இருக்கிறாங்க, பாடத்திட்டத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. இது தமிழ் வழி பாடத்திட்டமே இல்லாத ஒரு டேஞ்சரஸ் நிலைமை ஏற்பட்டுவிடும். அதனால வந்து நீங்கள் உள் ஒதுக்கீடு தரும்போது அது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஸ்டேட் போர்டு பள்ளிகளில், ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிக்கக்கூடிய மாணவர்களில் தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு மட்டும் கொடுங்க. எவ்வளோ உள் ஒதுக்கீடு, அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ பாருங்கள், ப்ளஸ் டூவில் அவங்க எவ்வளோ பேர், டோட்டல் பர்சன்டேஜில் அவங்க எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 46 ஏதோ இருக்குது அவர் கணக்கு சொல்கிறார். நீங்கள் 50% உள் ஒதுக்கீடு கொடுங்க. அதை வந்து நீங்கள் சட்டம் ஏற்றி அனுப்பிச்சா கவர்னர் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார், அதான் இப்படி காய போட்டுருவார், அதை ஆற போட்டுருவார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அரசாணை பிறப்பீங்க, உள் ஒதுக்கீடு கோட்டுக்கு அரசாணை பிறப்பிச்சாலே போதும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. நீங்கள் அரசாணை பிறப்பீங்க, 50% இடம் அது நீட்டு இருக்கோ நீட்டு இல்லையோ, நீட்டுக்கு எதிராக அந்த ஜனாதிபதி மூலமாக ஒரு ஃபைட் நடக்கலாம், சட்டப்பூர்வமான ஃபைட்டு. அது இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் இந்த 50% இடஒதுக்கீடு கொடுங்க, தமிழ் வெளிப்படுத்த மாணவர்களுக்கு கொடுங்க. அதை வந்து உச்சநீதிமன்றம் மறுத்தா நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம், உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இதை அனுமதிச்சிருக்குது, இந்த அமர்வு எப்படி மறுக்கலாம், நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம் சொல்லுங்கள். கர்நாடகா விஷயத்தில், கேரளாவில் நதிநீர் விஷயங்களில் அந்த அரசுகள், காங்கிரஸ் அரசு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசுகள் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நிராகரித்தாங்க, அதை மீறினாங்க. அந்த அரசுகள் மீது உச்சநீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு, நம்ம மேலே எங்கள் மேலே நடவடிக்கை எடுங்க. நாங்கள் அதை எங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி தான் நாங்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் சொல்லி, இந்த அரசாணை பிறப்பித்திருக்கோம் சொல்லி உறுதியாக மாநில அரசு நிற்க தயாராக இருந்தால் அதுதான் வழி. நீட்டில் வந்து மாணவர்கள், கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் தப்பிக்கிறதுக்கு, குறிப்பாக தமிழ் வழி படிக்கக்கூடிய மாணவர்கள் தப்பிக்கிறதுக்கு அது ஒன்று தான் வழி, அதைத்தான் செய்யணும் நான் கேட்டுக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது யாரு காதலையும் விழ மாட்டேங்குது, விழுது ஆனால் அவங்க கேட்காத மாதிரி நடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், எங்களோட இருந்து உங்கள் கருத்துக்களை பேசினோட ரொம்ப நன்றி. நன்றி மார்ஷல், நன்றி. இந்த வீடியோவை வழங்குபவர் Dream Alliance. வரம் பார்க்கும் புதிய அலைன்ஸ் dreamalliance.com. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பிரஸ் செய்தால் எங்கள் சேவை மையத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள். வரம் பார்க்கும் புதிய அலைன்ஸ் dreamalliance.com. dreamalliance.com. இது நம்ம வீட்டு கல்யாணம்.